श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतं शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमो उक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வானுடைய ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் நாம் 33வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஏவம் பகோ இஹ பவத் பரதந்திர ஏவ சப்தோபி ரூபவதமுஷ்ய சராசரஸ்ய ஐஸ்வர்யமீதிருஷமிதம் ஸ்ருதிஷூதிதந்தே पापीयसामयमहो त्वयि मोहहेतुः। ஸ்ருதிகள்ல சாமானாதிகரத்தியம் என்கிற ஒரு வழக்கு, அதை முக்கியமா எடுத்துட்டு இந்த அத்வைதிகள் பட்சத்தில் யாதவ பிரகாசர் மதத்தில் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய தோஷங்களை தெரியப்படுத்துற சாங்கரருடைய பட்சத்தில் சொல்லச்சே பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், மீதி எல்லாம் மாயினால ஒரு தோற்றம், இப்படி பலவாக இருக்கிறதாக தோற்றம். வஸ்துதா பிரம்மம் ஒன்று தான் இருக்கு, அது ஒன்று தான் சத்தியம் என்று அவர்கள்லாம் சொல்றார். பாஸ்கரால் சொல்லச்சே பிரம்மம் ஒன்று தான் இருந்துட்டுருக்கு, ஆனால் பலவாக தோற்றம் நமக்கு ஏற்படுகிறது, பல ஜீவன்களாக ராமன் வேற கண்ணன் வேற இப்படிலாம், இந்த மனுஷன் வேற பிராணிகள் வேற பட்சிகள் வேற இப்படிலாம் பலவாக நாம் காண்கின்றோம். அது காண்பதற்கு காரணம் என்னன்னாக்க உபாதி கண்டிஷன், ஒரு காரணத்தை முன்னிட்டு. இப்போ ஒரே வெற்றிடம்தான் ஆகாசம்தான், வெளியில் இருக்கச்சே ஆகாசம்னு விவகாரம் பண்ணுறோம், அதை வீட்டுக்குள்ளே இருக்கச்சே அது கட்டாகாசம் கிரகாகாசம்னு சொல்லி சொல்றோம், அதாவது கிரகாகாசம்னு சொல்லி சொல்கிறோம். அதுவே ஒரு சொம்புக்குள்ளே இருக்கிற இடத்த பார்த்தோம்னாக்கா வெற்றிடத்துக்கு அது கட்டாகாசம்னு சொல்லி சொல்கிறோம். இந்த உபாதி சத்தியம் ஆனால் பிரம்மம் ஒன்று தான், அந்த ஆகாசம் மாதிரி பிரம்மம் இங்கே பலவான விவகாரம்ன்றது இந்த உபாதியினால பல விவகாரம் பண்ணுறோம்னு சொல்கிறார். யாதவ பிரகாச மதத்தில் என்னென்னா பிரம்மத்தினுடைய அம்சம், பிரம்மத்தினுடைய ஒரு பகுதி என்ன சொல்ல சொல்கிறார். எப்படி இதெல்லாம் சொல்கிறது இருக்கட்டும், இவா எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னாக்கா அபேத ஸ்ருதிகள், இவா எல்லாருமே வேதத்தை பின்பற்றுபவர்களாக வேதத்தில் சொல்லியிருக்க பிரகாரம் தாங்கள்லாம் அந்த வேதாந்தத்துக்கு வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்றதாக சொல்லிக்கிறார். ஆகையால வேதத்தை பிரமாணமா ஏத்தந்தவா அவ எல்லாம் சொல்றான். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி விவகாரத்துக்கு காரணம் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, சர்வங்கல் விதம் பிரம்ம என்றெல்லாம் சொல்லியிருக்கிற அப்படின்னால அபேதம், இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம், அதே மாதிரி சேத்தனா சேத்தனங்களுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம், அவ சொல்ற பிரம்மத்துக்கும் அபேதம் சொல்லியிருக்கிற அப்படின்னால எல்லாம் ஒண்ணு அப்படின்னு அபேத ஸ்ருதியை சொல்லி சொல்ற.
அதே மாதிரி இங்க சாமானாதிகரண்யம்னு ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் பிரகாரம் என்னன்னாக்க நீலம் உத்பலம் என்று விவகாரம் பண்றோம். சம்ஸ்கிருதத்துல நீலம் உத்பலம்னாக்க உத்பலம்ன்றது புஷ்பம், நெய்தல் கருநெய்தல் புஷ்பம். இந்த புஷ்பம் நீளமாக இருக்குன்னு சொல்றோம். நீளம்ன்றது ஒரு பண்பு. இந்த பண்பு நீளம்ன்ற சப்தம் இருக்க இது தனிப்பட்ட முறையில் ஒரு பண்பை குறிக்கும், ஒரு வர்ணத்தை குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னாக்க இது வந்து அந்த புஷ்பத்தை குறிக்கிறது, புஷ்பம் கருப்பாக இருக்கிறது சொல்லி சொல்றது. சியாமோ யுவா தேவதத்தா என்று சொல்றோம். தேவதத்தன்றவன் சியாமா கருப்பா இருக்கான், யுவாவா இருக்கான். சியாமோ யுவா தேவதத்தான்னு சொல்லி சொல்றோம். இந்த சியாமகான்ற சப்தம் இதுக்கு இந்த பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா கருமைன்னு தான் அர்த்தம். யுவான்னாக்க இளமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி. இந்த ஒவ்வொரு சப்தத்துக்கும் பிரவிற்த்தி நிமித்தம்னு ஒன்று சொல்றது. அதாவது அந்த சப்தத்தினால எது குறிக்கப்படுகிறதோ அதில் போய் பிரவிற்த்தி நிமித்தம்னு சொல்லி சொல்றது. சியாமகான்னு சொல்ற கருமைன்ற சப்தத்துக்கு பிரவிற்த்தி நிமித்தமாக சொல்லப்படுவது என்னன்னாக்க அந்த கருமை தான் பிரவிற்த்தி நிமித்தம். அதே மாதிரி இளமை தான் யுவான்னு சொல்றச்சே வரத்துக்கு. இது ரெண்டும் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திஹி அப்படின்னு சொல்லச்சே தேவதத்தன்ற ஒத்தன் இடத்துல இந்த ரெண்டு சப்தங்களும் வேற வேற பதங்களும் வேற வேறவற்ற போதிக்கிறதாக இருந்தாலும் கூட இவை ரெண்டும் ஒரே இடத்துல இருந்துருக்கிறது. அதாவது அந்த சியாமத்வம்ன்ற தர்மம் கருப்பா இருக்கிறதுன்ற ஒரு நிலையும் யுவத்வம்ன்ற தர்மமும் ஏகஸ்மின் அர்த்தே அந்த தேவதத்தன்ற இடத்துல இருக்கு. இதுதான் சாமானாதிகரண்யம்னு சொல்லி சொல்றது. பின்ன பிரவர்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி சாமானாதிகரண்யம் என்பது சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இதுக்கு திருஷ்டாந்தம் சியாமோ யுவா தேவதத்தா அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இப்ப போன ஸ்லோகத்துல சொல்லச்சு சர்வம் கல்விதம் பிரம்மான்னு ஒரு ஸ்ருதி சொன்னார். தத்துவமசி என்கிற ஒரு மற்றொரு ஸ்ருதி சொல்றார். இப்படி இந்த ஸ்ருதிகள்லாம் அபேதத்தை போதிக்கிறது. சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சொல்லச்சு சர்வம் அப்படின்னாக்க எல்லாம்னு அர்த்தம். இதம்னு சப்தத்தினால இப்ப பரிதிருஷ்யமாக நம்மளாலே காணப்படுவதாக இருந்திருக்கிற லோகம் உலக இந்த ஜெகத்து, இந்த ஜெகத்து முழுவதும் சர்வம் இதம் இது முழுசா இருக்கிற மொத்தம் இந்த லோகம் முழுக்கவும் பிரம்மா அப்படின்னா இது மொத்தமே பிரம்மமாக இருக்கு என்ன சொல்லி சொல்றார். இப்ப இந்த சாமான அதிகரணத்தினால என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாக்க பிரம்மன் தவிர வேற இன்னொன்னு இல்லை, எல்லாமே பிரம்மன்தான். அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துலையும் சொல்லி சொல்றது. தத்துவமசின்னு சொல்லச்சு இந்த தேத்துவம் பதார்த்தத்தினால சொல்றதும் தத்துவதார்த்தத்தினால சொல்லப்படுறதும் ஒண்ணுதான்றத தெரியப்படுத்துறது. இப்படிலாம் இந்த சமான அதிகரணத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அதுல ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சமான அதிகரணத்துக்கு அர்த்தம் சொல்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்ன சொல்லி சொல்றோம். இது மொத்தம் வேதாந்தம். இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னாக்க நாம சொல்ற அர்த்தம் என்னன்னா சகுணம் குணத்தோட இருந்துட்டு இருக்கிற பிரம்மம்.
சத்தியமாக சத்தியன்ற ஒரு தர்மத்தோடைய சத்தியத்துவ அதாவது ஞானத்துவ அனந்தத்துவ விசிஷ்டமாக இவைகளோடு சேர்ந்திருக்கிறது தான் பிரம்மம்ன்றது இருக்கு. நீலோ கடகான்னு சொல்லச்சு நீலத்துவ விசிஷ்டமாக நீலத்துன்ற ஒரு தர்மத்தோடு இருந்துருக்கிற ஒரு குடம் ஒரு புஷ்பம்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ விசிஷ்டமாக இருக்கிறது பிரம்மன் எல்லாம் நம்ம அர்த்தம் சொல்றோம். அவா இதுக்கெல்லாம் வேற மாதிரி அர்த்தம் சொல்றா அத்வைதிகள்லாம். சத்தியம்ன்றது எதை குறிக்கிறது என்ன கேட்டா பொய் இல்லைன்றத சொல்றது அவ்வளவுதான். இவன் வெள்ளையா இருக்கான்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா இவன் கருப்பு இல்லைன்னு அர்த்தம். எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும், இவன் வெள்ளையா இருக்கான்னு வெள்ளைன்னு ஒரு பண்பு இருந்து அந்த பண்பு சொல்றதா அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சத்தியம்னு சொல்லி சொன்னோம்னாக்கா பிரம்மம் தவிர மீதி வஸ்துக்கள் எல்லாம் பொய்யா இருக்கு, அந்த மாதிரி இது பொய்யா இல்லை பிரம்மம்ன்றதுல அர்த்தம் அவ்வளவுதான். ஞானம்னு சொன்னோம்னாக்கா ஜடத்துவ வியாபத்தி, இது ஜடமான பதார்த்தம் இல்லைன்றத தெரியப்படுத்துறது இது ஞானம்ன்றதுனால. அனந்தம்னு சொல்றதுனால அளவிட்டு சொல்ல முடியாது, தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவனாலேயோ அளவிட்டு சொல்ல முடியாது வஸ்து. ஆகையால இது வந்து இந்த சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம்ன்றது இவைகள்லாம் ஒரு பண்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை பிரம்மத்துல. இந்த காட்டில் வேறுபட்டதுன்னு சொல்றது அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு அவா சொல்றா. இப்படிலாம் பலவாறாக சொல்றது அவா சொல்றதெல்லாம் ஸ்ருதி பிரகாரத்துக்கு ஏற்புடையது அல்ல. இப்போ பௌத்தம் கூட சொல்லிட்டு போறான், சர்வசூன்யவாதி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான், எல்லா வஸ்துக்களும் ஒரு க்ஷணம் தான் இருக்குன்னு சொல்றான், அவன் பௌத்தம் சொல்றான். அதுக்கு எத்தனையோ திருஷ்டாந்தம் சொல்றான், அவன் அவருடைய லாஜிக்கோட தான் சொல்றான், தவிர எதுவும் லாஜிக் இல்லாத அவன் ஒன்னும் சொல்லல. அதெல்லாம் பார்த்தோம்னா அங்கீகரிக்கிற மாதிரியே தான் தோணும். நாமெல்லாம் பிரமாண சரணா, வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே அங்கீகரிக்கிறவர்கள் நாம் எல்லாரும். ஆகையால வேதம் என்ன சொல்லியிருக்குன்றத தான் நாம யோசனை பண்றோம். ஆனா அத்வைதிகள்லாம் என்ன பண்றதுனாக்க வேத வாக்கியத்துக்கு இந்த மாதிரி சாமான அதிகாரம் சொல்லக்கூடிய வேத வாக்கியங்களுக்கு எல்லாம் வேற விதமான பொருளை சொல்லி சொல்றார், அர்த்தத்தை சொல்லி சொல்றார். இப்படி அர்த்தம் சொல்லி சொல்லச்சு தாத்தும் ச வாஞ்சதி ஜகத்தவ திருஷ்டி பாத்தம் தேனஸ்ருதோ ஜெகதிஷேகி ஜகத்வமேவ. ஸ்ருதியில சர்வம் கல்விதம் பிரம்மா, எல்லாமே நீயாகவே இருந்துருக்கான்னு இருக்காயின்னு சொல்றது. அது எதை கொண்டு சொல்றதுன்னா இந்த சரீர சரீரி பாவத்தை சொல்றது. நீ ஆழ்பவனாக நீ இருந்துருக்க, உன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக அவைகள் இருந்துருக்கின்றன என்பதெல்லாம் இதெல்லாம் கொண்டுதான் சர்வம் கல்விதம் பிரம்மான்றதுக்கு அர்த்தம் சொல்லணுமே தவிர வேற எதையும் சொல்ல முடியாது. இப்போ அந்த கீழே ஸ்லோ இதுக்கு முன் ஸ்லோகத்துல எல்லாமே உம்முடைய கட்டாட்சத்தினாலதான் ஏற்படுகின்றன அப்படின்றத தெரியப்படுத்தினர். ஸ்வதிருஷ்டிஜுஷ்டம் இதம் ஆவிரபூத் அசேஷம் நோச்சேத் கட்டாட்சயதி நைவ பவேத் பிரவருத்தி. உம்முடைய கட்டாட்சத்தினாலதான் இந்த வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் தோற்றம் ஏற்பட்டது. அதே மாதிரி நீ கட்டாட்சிக்காத போயிட்டேர்னாக்க இந்த வஸ்துக்களுக்கு செயல்பாடுன்றதே இல்லாத போயிடும். இது ரெண்டும் சொல்லி சொன்னார். எல்லா ஆகையில எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கிறது எம்பெருமானுடைய கட்டாட்சம் தான். ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி ஐக்ஷத்தன்னு சொல்லியிருக்க அதை சொல்லி சொன்னார். அதை அந்நியமா சில பேர் தெரிஞ்சுக்காத இருந்துருக்கா, ஆகையால அவளுக்கு அவளை போய் நம்ம என்ன சொல்றது, ஆகையால அவ தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்துல சொல்ற ஹே பகவோ, பகவான் பகவானேன்னு அர்த்தம்.
इह भवत् परतंत्र एव शब्दोपि रूपवत् अमुष्य चराचरस्य लोकत्ल वस्तुंकळै इरंडाग पिरिक्कलाम चरम अचरम एन्पदाग चरम नाक असैयक्कूडियवै अचरम एन्नाक असैयादवैन्नु अर्थम अदु லோகம் மொத்தத்தையும் ரெண்டா பிரிக்கலாம் சிலதெல்லாம் அசையக்கூடியவை சிலதெல்லாம் அசையாதவை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது எல்லாமே இந்த வஸ்துக்களுடைய ரூபம் ஸ்வரூபம் எப்படி உம்முடைய போன ஸ்லோகத்துல சொன்ன பிரகாரம் உம்முடைய கட்டாட்சத்தினால அந்த வஸ்துக்கள்லாம் ஏற்பட்டனவோ அதே மாதிரி அந்த சப்தங்கள் அந்த அதை சொல்லக்கூடிய சொற்களும் கூட சப்தங்களும் உம்முடைய கட்டாட்சத்தினால தான் ஏற்பட்டது என்பதை சொல்ற இப்போ ரூபவது சப்தோபி பவத் பரதந்திர ஏவ அப்படின்னு இருக்கு ரூபோபி சப்த ரூபவத் சப்தோபி பவத் பரதந்திர ஏவன்னா ரூபம் எப்படி எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினால ஏற்படுறதோ அதே மாதிரி அதை குறிக்கின்ற பெயரும் கூட அந்த பகவத் சங்கல்பத்தினால ஏற்படுறது தான் ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்றேன் நெருப்பு இந்த நெருப்பினுடைய ஸ்வரூபம் என்ன உஷ்ணமாக இருப்பது சுடுறதுன்றது தான் அதுக்கு ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபம் ஏன் நெருப்பு மாத்திரம் சுடுறது ஏன் ஜலம் சுடலை ஏன் பிருத்வி சுடலை ஏன் வாயு சுடலை இப்படி நாம கேள்வி கேட்க முடியாது இதெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பம் இந்த வஸ்து இப்படிதான் இருக்கணும்னு பெருமான் சங்கல்பிச்சிருக்கு காக்கா கருப்பா இருந்துருக்கு ஏன் கருப்பா இருந்துருக்கு என்ன கேட்டாக்க அது பகவத் சிருஷ்டி அது அப்படிதான் சிருஷ்டி பண்ற பெருமாள் அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவையும் சிருஷ்டி பண்ணச்சேயே அதனுடைய ஸ்வரூபத்தை அது ரெக்கையோடையும் ரெண்டு காலோடையும் காக்கா இருந்துருக்கு இப்படி எல்லாம் ஏன் இருந்துருக்க நாலு காலோட மாடாட்டம் தான் நடந்து போகக்கூடாதா அதுக்கு ரெக்கை இல்லாட்டா என்ன இல்ல மாட்டுக்கு தான் காமதேனு மாதிரி ரெக்கை இருந்தா என்ன இப்படி எல்லாம் நாம கேள்வி கேட்க முடியாது ஈஸ்வர சிருஷ்டியில எந்தெந்த வஸ்து எப்படி எப்படி இருக்கணும்னு பெருமாள் சங்கல்பிக்கிறீரோ அப்படிதான் அந்தந்த வஸ்துக்கள்லாம் உள்ளன அதுல யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரிதான் மற்றொரு விஷயமும் சொல்ற ரூபம் எப்படி பகவத் சங்கல்பத்தினால ஏற்படுறதோ அதே மாதிரி அதுக்கு உண்டான பெயரும் கூட ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் ஏற்படுறது இப்போ ராமன் கண்ணனை போல நேர்மையானவன் என்று சொல்லும் இது சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் கண்ணன் நேர்மையானவன் ராமன் கண்ணனை போல நேர்மையானவன் சொன்னதுனால ராமனும் நேர்மையானவன் தான் அர்த்தம் இப்ப ரெண்டு பேருமே நேர்மையானவர்கள்னு அர்த்தம் அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லணும் சப்தோபி ரூபவத் அமுஷ்ய சராச்சரஸ்ய ஐஸ்வர்யம் சப்தோபி சப்தோபின்னு சப்தம்ன்றது அந்த பெயர் சொல் நாம அந்த சப்தமும் கூட ரூபவத் ரூபம் எப்படி ஈஸ்வர சங்கல்பத்தினால இந்தந்த வஸ்து எப்படி எப்படிதான் இருக்கணும்னு அந்த ரூபம்ன்றது அந்தந்த வஸ்துக்களுக்கு ஏற்படுகின்றனவோ அதே மாதிரிதான் சப்தோபி அதை சொல்லக்கூடிய இடுகுறி பெயராக இருந்திருக்கிற பெயரும் பவத் பரதந்திர ஏவ எம்பெருமானுடைய அதீனமாக தான்
இருந்துருக்குன்னு அர்த்தம். அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிசன் நாமரூபே வியாக்கரவாணி. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிச நாமரூபே வியாக்கரவாணி அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது நானேயாக இருந்திருக்கிற இந்த ஜீவனால வியாபித்து, ஜீவன் வேற பெருமாள் வேற இல்லை, அவ ஜீவனும் கூட இந்த பிரம்மாவா இருக்கிறது பிரம்மா ஜீவனும் கூட பெருமாளே தான் அவரும். எப்படின்னாக்க அதுக்குள்ள அந்த பிரவேசம் பண்றேன் பெருமாள் நாமரூபங்களை செய்ய கடவேன் என்ன ஸ்ருதி சொல்லியிருக்கிற. அப்படின்னால அந்த வத்துக்களுக்கு ரூபம் எப்படி ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டதாக இருந்துருக்கோ அதே மாதிரிதான் பெயரும் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டது. இது ஒரு விஷயம். இந்த இடத்துல விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம், ஜோதிம்ஷி விஷ்ணுர்பவனானி விஷ்ணு வனானி விஷ்ணு விதிஷோ திசஸ்ச நத்யஸ் சமுத்ராஸ்ச ச ஏவ சர்வம் யதஸ்தி யன்னாஸ்தி ச விப்ரவர்ய. ஜோதிம்ஷி விஷ்ணு பிரகாசிக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே அந்த விஷ்ணு தான், பெருமாள் தான். புவனானி விஷ்ணு எல்லா லோகங்களும் பெருமாள் தான். திசஸ்ச விஷ்ணு விதிஷ்ட விஷ்ணு. இப்ப இதுல இருந்து எட்டு திக்கு, இவை எல்லாமே விஷ்ணு தான். நத்யா சமுத்ராஸ்ச ச ஏவ சர்வம். இங்க லோகத்துல நதிகள் சமுத்திரம் இவை எல்லாத்தையும் பார்க்கிறோம், எல்லாமே அவன்தான். லோகத்துல எந்தெந்த வஸ்துக்களை நாம பார்க்கிறோமோ அவை எல்லாமும் அவன்தான். என் நாஸ்தி, அதாவது எந்தெந்த வஸ்துக்களை இருக்கிறதாக சொல்றோமோ அதுவும் அவன்தான். எந்த வஸ்துக்களை இல்லைன்னு சொல்லி சொல்றோமோ அதுவும் அவன்தான், எல்லாம் அவன்தான் அப்படின்னு இந்த சமான அதிகரணி பிரயோகம்ன்றது பண்றோம். இதுக்கு தாத்பரியம் என்ன என்று கேட்டோம்னா, இந்த வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாக இருந்துட்டு அதனுடைய ஸ்வரூபத்துக்கும் அதுகளுடைய விவகாரத்துக்கு பெயருக்கும் காரணமாக இருந்துருக்கிறவர் பெருமாள் தான்றது தாத்பரியம். நாமரூபே வியாக்கரவாணி என்று சொல்லி சொல்றாரு. நாமரூபங்களை செய்யக்கடவேன் என்பதாக அர்த்தம் இருக்கு. இப்படி தேஜஸும் விஷ்ணு, ஜோதிஷம் விஷ்ணு, புவனானி விஷ்ணு, எல்லாம் விஷ்ணுன்னு சொல்லி சொல்றச்சு. இத்தியாதி எல்லா பிரமாணங்களும் சொல்றது என்ன சொல்றதுன்னாக்க, எல்லாமே பெருமாள் தான் பெருமாள் தான்னாக்க என்ன தாத்பரியம்? ஒண்ணு, எல்லாவற்றுக்கும் பெருமாள் அந்தரியாமியாக இருந்திருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? எல்லாமே பெருமாளுடைய படைப்புன்னு அர்த்தம். அதையே இன்னொரு விதமா சொல்லலாம், நம்ம எல்லாமே பெருமாளுடைய ஆளுமைக்கு உட்பட்டவையாக திகழ்கின்றனன்னு அர்த்தம். இன்னும் ஒருபடி மேல போனோம்னாக்க, இவ எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்திருக்காரு. இப்ப எந்தெந்த இடத்துல நேத்தி நேத்தி நான் நான் சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்றதோ அந்த இடத்துல அர்த்தம் என்னன்னாக்க, பகவத் சரீரபூதமாக இல்லாமல் இருக்கிறது எதுவும் இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாகவே திகழ்கின்றன என்பதுதான் சொல்லணும். தீயாய் நீராய் நிலனாய் விஷம்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் அழுவார் பாசுரம். எல்லாமாகவும் பெருமாள் தான் இருந்துருக்க, அப்ப சகல பதார்த்தங்களோட கூடையும் எம்பெருமான் வந்து ஒரு சமானாதிகரணமான ஒரு பிரயோகம் பண்றபடினால இந்த பெருமை பெருமாளுக்கு தான் ஏற்படுறதே தவிர வேற யாருக்கும் ஏற்படல. இப்ப இதனால என்ன ஏற்படுறது? என்ன
शब्दोपि रूपवत् अमुष्य चराचरस्याम् एवं इह भवत्परतंत्र एव எல்லாம் எம்பெருமானை சார்ந்ததாக தான் இருந்திருக்கு. எம்பெருமானுக்கு பரதந்திரமாக தான் இருந்திருக்கே தவிர அது எதுவுமே சுதந்திரம் இல்லை. அது வந்ததே கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால தான் வருது. ஐஸ்வர்யம் ஈதிருஷமிதம் ஸ்ருதி சோதிதம் தே பாபீயதம் அயமஹோ தொயி மோஹேது. ஈதிருஷம் ஐஸ்வர்யம் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடியதான இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்ன்றது, அதாவது சர்வ வஸ்துக்களோடையும் சாமான அதிகரண்யம்னு சொல்றது, எல்லா வஸ்துக்களோடையும் சொல்றது. ஜோதிம்ஷு விஷ்ணு புவனானி விஷ்ணு நத்யா சமுத்திரஸ்தான்னு இப்படி லோகத்துல எது எது அஸ்தி என் நாஸ்தி, எது நம்மளால பார்க்கப்படுகின்றவையாக இருக்கின்றனவோ இல்ல பார்க்க முடியாததாக இருக்கின்றது இருந்தாலும் கூட எல்லாமே எம்பெருமானோட அந்த சாமானாதிகரண்யத்தை உடைத்தானதாக இருக்குன்னாக்க, அந்த சாமானாதிகரண்யம் சரீர சரீர பாவத்தினால சாமானாதிகரண்யம் சொல்லலாம். அதே மாதிரி இங்க சாமானாதிகரண்யம் சொல்றதுக்கு ஈஸ்வரனுடைய படைப்பு என்கிற முறையிலையும் சாமானாதிகரண்யம் சொல்லலாம். இப்படி பல பிரகாரமாக இந்த சாமானாதிகரண்யம்ன்றது சொல்லப்படுகிறது. இப்ப எல்லாத்துக்கும் காரணமாக இப்படி இருக்கிறதே, இது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் மகிமை. இதுதான் சர்வ வஸ்து பரிச்சேத ராஹித்யம். இந்த வஸ்துக்கள்ல வரைச்சே இவ்வளவுன்னு அளவிட்டு சொல்ல முடியாததாக இருக்கிறவர் ஈஸ்வரன். ஆகையால வஸ்து பரிச்சேத ராஹித்யம்ன்றது வரைச்சு கால பரிச்சேதம், இந்த காலத்துலதான் பெருமாள் இருந்தார் இன்னொரு காலத்துல இல்லைன்றதோ, இந்த தேசத்துல இருந்தார் இன்னொரு தேசத்துல இல்லைன்றதோ அப்படி இல்லாமல் எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லா வஸ்துக்கள்லையும் ஈஸ்வரன் இருக்கின்றான். அவனே தான் இந்த ரூபங்களை கொடுக்குற மாதிரி, வஸ்துக்களுக்கு ரூபத்தை கொடுக்குற மாதிரி அந்த பெயரும் அவன் தான் கொடுக்குறான். இந்தந்த வஸ்துலாம் எப்படி இருக்குன்றத அதையும் நாமரூபே வியாக்கரவாணி அவர் தான் எல்லாத்தையும் பண்ணே என்கிற ஒரு விஷயம் இருந்துருக்கேன். ஈதிருஷம் விதம் ஸ்ருதிசூதிதம், இது நான் சொல்லலை, ஆழ்வான் சொல்றார், இதை நான் சொல்லலை, வேதங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸ்ருதிஷு உதிதம் இதம் இப்படிப்பட்டதானது. பாபியதாம் அயமகோ தொய் மோககேது. இதுவே இதை தெரிஞ்சுக்க முடியாத போடுற பிரமிக்கிறதுன்றது அவளுக்கெல்லாம் வருது. எதனால வருதுன்னா, இந்த பிரமிப்பு வருதுன்னா அவ பண்ண பாபத்தினால கர்மாவனால. ஆகையால அயம் பாபியதாம் தொய் மோககேதுன்னு, இந்த பாபம் பண்ணின வாழ்க்கெல்லாம் மோகத்துக்கு காரணமாக இருந்துருக்கு, அதாவது அறிய முடியாமல் போக்குறதுக்கு காரணமாக இருந்துருக்குன்னு சொல்றோம். ஏன் பெருமாளை சரியா புரிஞ்சுக்கலவா? அவள்லாம் என்ன சொல்றன்னா, எஸ்மாத் பரன்னா பரமஸ்தி கிஞ்சித்யஸ்மாநானியோ நஜ்ஜாயோ ஓஸ்தி கச்சிது, எஸ்மாத் பரம் அபரம் பரம் நாஸ்தின்னு அர்த்தம். அந்த எம்பெருமான காட்டிலும் மேன்மை புகுந்து பொருந்தியதான வஸ்து இன்னொரு வஸ்து இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஸ்ருதி சொல்லச்சே அவர்கள்லாம் வேற வேற அர்த்தத்தை கல்பிச்சுண்டு அவளால உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு புரிஞ்சுக்க முடியாததுக்கு காரணம் அவ பண்ண பாபம்தான். இப்படி பாபம் பண்ணமானாக்க அது அவளுக்கு அந்த உண்மையான அர்த்தத்தை புரிய விட்டாத பண்ணிடுறதுதான், மோகிக்கும்படியாக பண்ணிடுறதுதான். இப்போ தூரத்துல பாக்குறோம், பார்க்கச்சே ஒரு கயர் இருக்கு, கயரை பார்த்து தூரந்து பார்க்கச்சே அது பாம்புன்னோ இல்ல அது ஒரு மாலைன்னோ ஏதோ ஒன்னும் நினைக்கிறோம். இப்ப கிட்ட போன பிற்பாடுதான் நாம தெரிஞ்சுக்கிறோம் அது பாம்பு இல்ல அது கயர் தான்னு தெரிஞ்சுக்கிறோம்.
இப்ப ஒரே வஸ்துவே தூரேந்து பாக்கச்சே பாம்பாட்டம் தெரியுது, கிட்ட போன உடனே கயிறா தெரியுது. இதுக்கு காரணம் என்னன்னா தோஷம். தோஷம்னாக்க இப்ப இந்த இடத்துல என்ன தோஷம்னாக்க, இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய தூரம், அந்த தொலைவு, அதுதான் தோஷம். அது நம்மளால உண்மையை அறிந்து கொள்ள முடியாத இருந்திருக்கு. சங்கம் மஞ்சளா தெரியுறது காமால வந்தவனுக்கு, சங்கம் வெள்ளையா தான் இருக்கு அவனுக்கே மஞ்சளா தெரியுறதுனாக்க அங்க ஒரு தோஷம், அவன் கண்ணுல இருக்கிற தோஷம், திமிர தோஷம்னு சொல்லி சொல்றது காமாலன்ற தோஷம். அந்த மாதிரி உண்மை நிலையை அறிய முடியாமல் போறதுக்கு காரணம் என்னன்னாக்க பாப்பம், அதுதான் தோஷம். ஒரு தோஷம் இருந்தாதான் உண்மை நிலைன்றது அறிய முடியாததாக ஆறுது. இப்போ யாரெல்லாம் பாப்பம் பண்ணினவளா இருக்காளோ, யாரையெல்லாம் அந்த பாப்பன்ற பாப்பம்ன்ற தோஷம் சேர்ந்து இருந்துட்டு இருக்கோ, அவளால பகவத் ஸ்வரூபத்தை, உண்மையான பகவத் ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள முடியறதில்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான விஷயம். அதாவது அந்த நாமரூப வியாக்கரணம்னு பெருமானுடைய சங்கல்பத்தினால அந்தந்த வஸ்துக்களுக்கு எப்படி ஸ்வரூபம் ஏற்படுகின்றனவோ, அதே மாதிரி பெயரும் அந்த பகவத் சங்கல்பத்தினாலதான் ஏற்படுறது. இப்படி லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களுக்கும் அந்த ரூபத்தையும் பெயரையும் ஏற்படுத்துறதுன்றது அந்த பகவத் சங்கல்பமாக இருக்கிறபடினால, இது எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை பலரும் புரிந்து கொள்வதில்லை. அவ புரிந்து கொள்ளாததுக்கு காரணம் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய பாபம்தான் என்று சொல்ற. நமக்கு ஆழ்வான் மாதிரி இருந்திருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் இந்த மோகம் ஏற்படாமல் உண்மை பொருளை அறிவதற்கு இந்த ஆச்சாரியெல்லாம் வழிவகுத்திருக்க, அவளுடைய உபதேசங்களாலேயும் கிரந்தங்களாலேயும் நமக்கு மோகம் ஏற்படாமல் தெளிவு ஏற்பட பண்ணுகின்ற. இப்படிப்பட்ட விவேகம் பகவத் அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் மாத்திரம்தான் வர முடியும். அந்த அனுகிரகத்தை ஆச்சாரியர்களிடத்திலையும் பகவானிடத்திலையும் பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஏவம் பகோ ஈஹ பவத் பரதந்திர ஏவ சப்தோபி ரூபவதமுஷ்ய சராசரஸ்ய ஐஸ்வர்யமீதிருஷமிதம் ஸ்ருதிஷூதிதம் தே பாபீயதாம் அயமஹோ த்வயி மோஹஹேதுஹு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.